हाई स्टूडेंट्स वेलकम ऑल इन वीडियो नाम यूनिट पत्ती पाकना ना लास्टा पोस्ट पड़ने वीडियो फिजिकल क्वांटिटी ना इन्ना अंड फंडामेंटल क्वांटिटी यूनिट्स डिराइव्ड क्वांटिटी यूनिट्स पत्ती पोट्टिरुंगे अदा पाकनु नेनचिंग अप्पडीना वीडियो तोडक्कत्तुल मेल राइट साइड कॉर्नर आई बटन लिंक तेरियुम अदा क्लिक पण्णि इंद वीडियो पात्तुकोंग इप्पो यूनिट नमक्कु बेसिक्का एन्ना तेरियुम इप्पो लेंथ वंदु 50 मीटर अप्पडीनु पोट्टोम अप्पडीना इंद 50 अप्पडिंगरदु न्यूमेरिकल वैल्यू इंद मीटर अप्पडिंगरदु यूनिट मास वंदु 25 किलोग्राम नु पोट्टोना இந்த 25 அப்படிங்கிறது நியூமெரிக்கல் வேல்யூ இந்த கிலோகிராம் தான் வந்து யூனிட் ஸோ பேசிக்காக யூனிட்னா இதான் நமக்கு தெரியும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் யூனிட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வித் விச் த அன்னோன் குவான்டிட்டி ஆர் கம்பேர்டு யூனிட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான குவான்டிட்டி அதை வச்சு அன்னோன் குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரூட் ஷாப்புக்கு போகிறீங்க 1 kg ஃப்ரூட்ஸ் எடுத்து எனக்கு 1 kg வந்து போட்டுத்தாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் எடுத்தது உங்கள் கையில் 1 kg ஃப்ரூட் தானான்னு தெரியாது இப்போ ஒரு இடக்கையில் வச்சு தான் அளந்து பார்த்து தராங்க அப்படின்னா இந்த சைடு நீங்கள் எடுத்த 1 kg ஃப்ரூட்டை வந்து வைப்பாங்க இந்த சைடு வந்து அந்த 1 kg-க்கான கல் வந்து வைப்பாங்க ஸோ இது வந்து நோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இதை வச்சு அன்னோனான ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இந்த நோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம வந்து ஸ்டாண்டர்டான குவான்டிட்டி இந்த கல் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா ஊர்லேயுமே சேம் கல் தான் சேம் சைஸ் தான் சேம் வெயிட் தான் ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் ஹேஸ் பீன் அடாப்டட் பை லா ஆர் கன்வென்ஷன் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான மேக்னிடியூட் இருக்குல்ல இந்த அளவு இருக்கு இல்லையா இப்போ 1 kg கல் 1/2 kg கல் அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் அந்த அளவு வந்து ஒரு லா மாதிரி வச்சுருக்காங்க இதான் ரூல்ஸ் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணணும் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா அது வந்து ட்ரெடிஷ்னலாக முன்னாடியிலேருந்தே வந்து அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க ஃபஸ்ட்டு ஒரு சர்டன் செட் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து அடுத்தடுத்து வரவங்க அதே ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏர்லியராக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் யூனிட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பை டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பீப்புள் என்னென்ன அப்படின்னா தோ சிஸ்டம் ஆர் CGS, FBS அண்ட் MKS சி அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் சென்டிமீட்டர் அது லென்த்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஜியோட ஃபுல் ஃபார்ம் வந்து கிராம் அது மாஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்ஸோட ஃபுல் ஃபார்ம் செகண்ட் அது டைமுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க எஃபிஎஸில் எஃபோட ஃபுல் ஃபார்ம் ஃபுட் அது லென்த்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பியோட ஃபுல் ஃபார்ம் பவுண்ட் அது மாஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்ஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து செகண்ட் அது டைமுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எம்கேஎஸ் எம்மோட ஃபுல் ஃபார்ம் மீட்டர் அது லென்த்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க கேயோட ஃபுல் ஃபார்ம் வந்து கிலோகிராம் அது மாஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்ஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து செகண்ட் அது வந்து டைம்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு யூனிட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதனால் என்ன ஆகும் கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி த்ரூ அவுட் த கண்ட்ரி காமனாக வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படிங்கிற யூனிட்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரியான காமன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணி கொண்டு வந்தது அந்த எஸ்ஐ சிஸ்டம் அட் தி எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் தெர் வாஸ் அ நெசசிட்டி டு யூஸ் அ வேர்ல்டு வைடு சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட்டு அதுதான் வந்து எஸ்ஐ சிஸ்டம்னு சொல்கிறோம் விச் இஸ் அ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இது வந்து 1960 பாரிஸ் அப்படிங்கிற பிளேஸில் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட் அண்ட் மெஷர்ஸில் வந்து கொண்டு வந்தாங்க ஃபார் த இன்டர்நேஷ்னல் யூசேஜ் ஸோ இது வந்து என்னென்னா ப்ரீவியஸாக பார்த்தக்கூடிய CGS, FBS அண்ட் MKSோட இம்ப்ரூவ் அண்ட் மாடர்னைஸ்டு ஃபார்ம் தான் வந்து இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து இதை அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணாங்க இட் வாஸ் பேஸ்ட் ஆன் த சர்டன் செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஃப்ரம் விச் டிரைவ்டு யூனிட்ஸ் ஆர் அப்டைன் பை ப்ராப்பர் காம்பினேஷன் இந்த எஸ்ஐ சிஸ்டமில் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ் குவான்டிட்டிஸ் வந்துச்சு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட யூனிட் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டிரைவ்டு குவான்டிட்டியோட யூனிட் வந்து டிரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தேர் ஆர் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன டிரைவ் குவான்டிட்டினா என்ன அதோட கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவிலே பார்த்தாச்சு அதை பார்க்கணும் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் யூ கேன் சீ தட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி அப்படின்னு எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் 7 ஃபஸ்ட் டேம் முடிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் 8 ஃபஸ்ட் டேம் அண்ட் ஸ்டாண்டர்ட் 9 ஃபஸ்ட் டேம் போட்டுகிட்டே இருக்குது தினமும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கு ஒரு கான்செப்ட் வந்துடும் நான் போகிற நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் டவுட் இருந்தால் ஏதாச்சும் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்